Hi guys, welcome to Sam's Vlog. We are going to talk about tech vlog. We are going to talk about the vlog. Guys, இப்போ நம்ம கைன்மாஸ்டர் குள்ள வந்தாச்சு. கைன்மாஸ்டர் குள்ள வந்தேனே போன வீடியோல சொன்ன மாதிரி தான் ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. மூணு ரேஷியோஸ் வரும். உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 9:16 அதை யூஸ் பண்ண போறேன். ஏனா அந்த ரேஷியோ வந்து கொஞ்சம் ஃபுல் ஸ்கிரீனா இருக்கும். ஓகே, அந்த ரேஷியோ நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணனே இந்த மாதிரி உங்களுக்கு மீடியா உள்ள போவும். மீடியா உள்ள போனே ஃபர்ஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கங்க. Black background. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ சாய்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இனி Black color ஆட் பண்ணப் போறேன். பிளாக் கலர் ஆட் பண்ணிட்டு டிக் கொடுங்க. டிக் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை வந்து உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷனுமோ அது அவ்வளோ டியூரேஷன் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 30 seconds வைக்க போகிறேன். 30 seconds வச்சாச்சு. இப்போ நம்ம உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை போய் ஆட் பண்ணிக்கலாம். லேயர் போயிட்டு மீடியா போனீங்கன்னா நீங்கள் வச்சுருக்க இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி இமேஜ் சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த இமேஜ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதே அந்த டியூரேஷன் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ இமேஜும் ஆட் பண்ணியாச்சு. இதுதான் ஒரு முக்கியமான ஸ்டெப். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறோம். திருப்பி லேயருக்கு போயிட்டு மீடியா கிளிக் பண்ணிங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கீங்களோ அதை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சாரி, இது இல்லை. நிறையா க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே நிறையா வரும். நான் இன்றைக்கி வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க இந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வந்து. அதனால தான் நான் இன்றைக்கி இந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வேணுனாலும் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் தான். ஒரே ஒரு ஸ்டெப்பில் எப்படி ஈஸியாக க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் ஆட் பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சுலபமான வழியில் க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வந்து இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இதே நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு இப்படி டிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வீடியோ சரியாக தெரியாது. அதனால் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா குரோமாக்ரீங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிட்டா இப்படி வந்துடும். ஓகே, இதை அப்படியே விட்டுடலாம். டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டா இப்போ பாருங்கள் ப்ளே பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே கேஸ், ரொம்ப ரொம்ப சுலபமான வழியில் க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த இதில் எந்த மியூசிக் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி இந்த ஸ்பீக்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா மியூட் அப்படியே இந்த ஸ்பீக்கர் இதை கிளிக் பண்ணிங்கன்னா மியூட் ஆகிடும். மியூட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. உங்களுக்கு இப்போ எந்த ஆடியோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ஆடியோ வச்சுருக்கேன், அதே நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஆடியோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். நான் இது வந்து இதே இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வரப்போகுதுன்னு பாருங்கள். நான் ப்ளே பண்ணுறேன். அவ்வளோதான் காய்ஸ், ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். அதாவது அதில் எப்படி க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.